ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சமூக நலத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமும் எல்லாம் கிடையாது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10,000 முதல் 30,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் நேரில் கொண்டு போய் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 அக்டோபர் 2022க்குள்ளே நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் தான் அப்ளை பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறையில் ஃபஸ்ட்டு சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி, சோசியல் ஒர்க், இல்லை சைக்காலஜி இந்த மாதிரி ரிலவன் ஃபீல்டில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். கேஸ் ஒர்க்கருக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து சோசியல் ஒர்க் அந்த ரிலவன் ஃபீல்டில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். செக்யூரிட்டி கார்டுக்கு உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரும் பார்த்திங்கன்னா, கேஸ் ஒர்க்கருக்கு மட்டும் மினிமம் 18 முதல் 35 வயது வரை இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மிச்சருக்க எல்லா போஸ்டிங்க்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது. நீங்கள் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். கேஸ் ஒர்க்கருக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் 35. இதுக்கான மாத சம்பளம் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 30,000 ரூபா, கேஸ் ஒர்க்கர் 15,000 ரூபா, செக்யூரிட்டி கார்டு 10,000 ரூபா, மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் 6,400 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ, இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது நேரடி பணி நியமனம் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டெலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாத்தையுமே படிச்சுட்டு நீங்கள் இதை வந்து டைரெக்டாக தான் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். நீங்கள் போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக போக வேண்டிய அட்ரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்டரேட் கேம்பஸ், 8th floor, சிங்கார வேலன் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 6000001 அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக தான் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 27 அக்டோபர் 2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாவட்ட மக்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்போ தான் லைனாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.